சைவத்துக்கும் தமிழுக்கும் அரும்பணியாற்றிய ஸ்ரீல ஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமானின் 200வது ஆண்டு நிறைவு விழா அண்மையில் தொண்டமனாறு செல்வ சன்னதி ஆச்சிரம மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சன்னிதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. குறித்த நிகழ்வில் ஓய்வு பெற்ற அதிபரும் சொற்பொழிவாளருமான ஆ சிவநாதன் ஆசிரியர் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. குறித்த நிகழ்வின் ஆரம்பத்தில் ஆறுமுக நாவலர் பெருமானின் திருவுருவச் சிலை வரலாற்று சிறப்புமிக்க யாழ் வடமராட்சி தொண்டமனார் செல்வ சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்டது. குறித்த நிகழ்வில் நாவலரின் தமிழ் பணி சைவப்பணி பற்றி கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் விரிவுரையாளர் வேல் நந்தகுமார் அவர்கள் உரையாற்றியிருந்தார். நாவலரின் சமய பணி தொடர்பாக வலிகாமம் வலிய ஆசிரியர் வளவாளர் சைவப்புலவர் முகுந்தனும், நாவலரின் சமூக பணி தொடர்பாக வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியின் விரிவுரையாளர் வே ஞானசம்பந்தன் அவர்களும் சொற்பொழிவாற்றியிருந்தார்கள். குறித்த நிகழ்வில் ஸ்ரீல ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்களின் வரலாற்று தொகுப்பு எனும் நூலும் வெளியிடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தரம் 1 முதல் உயர்தரம் வரையான பொருளாதார நலிவுற்ற குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.